நம்ம 10x ரூல்ன்ற புத்தகத்தில் உள்ள கருத்துக்களை தான் பார்க்க போறோம். நீங்க எப்பவுமே ஒரு ஆவரேஜான வேலைகளையே பார்த்துட்டு ஒரு ஆவரேஜான வாழ்க்கையை வாழ போறீங்களா, இல்ல உங்களுக்கு கீழே ஒரு 4 பேர், அந்த 4 பேர் கீழே ஒரு 40 பேர், உங்க கண் அசைவுக்கு உங்களுக்கு சேவை செய்ய காத்திருக்கும் 100 பேர் அப்படின்னு சும்மா ஜம்முன்னு வாழ போறீங்களா? நிறைய பேருக்கு இப்படி ஜம்முன்னு வாழணும் தான் ஆசையா இருக்கும் இல்லையா? அப்போ நீங்க ஒரு சராசரி வேலையை பார்த்துட்டு சாதாரண உழைப்பையே போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களால சாதாரண வாழ்க்கையை தான் வாழ முடியும். அதுக்கு பதிலா இப்போ நீங்க பாக்குறத விட 10 மடங்கு உழைப்பு போட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் மட்டும் இந்த மாதிரி 10 மடங்கு உழைப்பை போட்டுட்டு அதன் பிறகு உங்களாலையும் ஜம்முன்னு வாழ முடியும். அதுக்கு இப்போ உங்களுக்கு இருக்கிற இலக்குகளை விட 10 மடங்கு அதிகமான இலக்குகளை தீர்மானிங்க. இப்போ நீங்க பார்க்குற வேலையை விட 10 மடங்கு அதிகமாக வேலை பாருங்க. இப்போ நீங்க போடுற உழைப்பை விட 10 மடங்கு அதிகமாக உழைக்க தயாராகுங்கன்னு சொல்றாரு ஆத்தர். அதுதான் 10x ரூல். ஆத்தர் ஏதோ போற போக்கில் இதை சொல்லலைங்க, தன்னுடைய வாழ்க்கையிலேயே இந்த 10x ரூல் அப்ளை பண்ணி சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இதுவரைக்கும் யாருமே சாதிக்காத மிகப்பெரிய சாதனைகளை செஞ்சு அதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டாருங்க. அதன் பிறகுதான் இதை சொல்றாரு, நான் 10 மடங்கு உழைப்பை போட்டேன், என்னால் இதை சாதிக்க முடிஞ்சது, நீங்களும் 10 மடங்கு உழைப்பை போட்டால் உங்களாலையும் இதை சாதிக்க முடியும்னு சொல்கிறாருங்க. சரி, இந்த 10x ரூலை எப்படி நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணுறது? அதுக்கு முன்னாடி ஆத்தர் நம்மக்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாருங்க, சக்ஸஸ்னா என்ன? இப்போ நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் சக்ஸஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நான் கஷ்டப்பட்டு உழைச்சேன், நான் கஷ்டப்பட்டு ஆர்டர் பண்ணேன், அதனால் ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அதே நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் ஃபெயிலியர் ஆகிட்டீங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இதுக்கு நான் காரணம் கிடையாது, அவங்க சரியாக உழைக்கலை, இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லைன்னு மற்றவங்கள ப்ளேம் பண்ணுவோம். அதுதான் தவறு. வெற்றி வந்தாலும் சரி தோல்வி வந்தாலும் சரி அதுக்கு நம்ம தான் பொறுப்பு, நம்ம வாழ்க்கைக்கு நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்படி என்னைக்கு நமக்கு நாமளே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறோமோ அதுதான் சக்சஸ்ன்னு சொல்றாரு ஆத்தர். இன்னைக்கு காலகட்டத்தில் வாய்ப்புகள் பயங்கரமாக பெருகி இருக்குங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் 2 மடங்கு உழைப்பை போட்டால் தான் உங்களால் 1 மடங்கு வெற்றியைவாத அடைய முடியும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் 2 மடங்கு உழைப்பை போட்டீங்க அப்படின்னா அதற்கேற்றாற் போல 2 மடங்கு வெற்றியுமே உங்களால் காண முடியும். அப்படி ஒரு அற்புதமான காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்க 10 மடங்கு உழைக்க தயாரானால் 10 மடங்கு வெற்றிகளையுமே உங்களால் கண்டிப்பா காண முடியும். அந்த அளவுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் பெருகி இருக்கு, அதை சரியா பயன்படுத்த கத்துக்கோங்க. அதுக்கு நீங்க 10 மடங்கு உழைக்க தயாராகுங்க. உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஒரு சேல்ஸ்மேனா வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு இந்த மாசத்துக்குள்ள 10 பொருள் விற்கணும் அப்படின்னு டார்கெட்னு வச்சுக்கோங்க. நீங்க உங்க டார்கெட்டை விட 10 மடங்கு அதிகமா 100 பொருள் விற்கணும்னு டார்கெட் வைங்க. அப்போ நீங்க 100 மடங்கு உழைக்க ஆரம்பிப்பீங்க, 100 மடங்கு எஃபோர்ட் போடுவீங்க. 10 பேரை பார்க்குற இடத்துல 100 பேரை பார்க்கணும்னு யோசிப்பீங்க. அப்படி நீங்க 100 பேரை பார்த்தீங்கன்னா உங்களால மினிமம் ஒரு 30 பேரையாவது அந்த பொருளை வாங்க வைக்க முடியும். அப்போ மற்றவங்க எல்லாம் 10 பொருளை வித்துருந்தாங்க அப்படின்னா நீங்க 30 பொருளை வித்து 3 மடங்கு வெற்றிகளை அடைஞ்சிருப்பீங்க. இதுதான் 10x ரூல். நிறைய பேர் இந்த 10x ரூலில் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா 10 மடங்கு இலக்கை நிர்ணயிச்சிருவாங்க, 10 மடங்கு உழைக்கவும் செய்வாங்க. ஆனால் அப்பவும் அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்கும், நம்மளால் இந்த மாதிரி 10 மடங்கு வெற்றியெல்லாம் அடைய முடியுமா, அது சாத்தியம் தானா அப்படின்னு சந்தேகத்தோடையே இருப்பாங்க. அப்போது அவங்களோட சிந்தனை 10 மடங்காக இன்னும் மாறலேன்னு அர்த்தம். இது மாதிரி உங்களுடைய இலக்கும் உழைப்பும் மட்டும் 10 மடங்கு இருந்தால் பத்தாது, உங்களுடைய சிந்தனைகளும் 10 மடங்காக இருக்கணும். நாம் நம்முடைய 10 மடங்கு இலக்கை ஆல்ரெடி அடைஞ்சிட்டோம் அப்படின்ற அளவுக்கு நம்பிக்கையும் உங்களுக்குள்ள இருக்கணும். அதுதான் 10x ரூல். உங்களுக்கு பிடிச்ச ஒரு நடிகரை எடுத்துக்கோங்க, அவர் சாதாரண உழைப்பை போட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரான்னு யோசிங்க. நீங்க நினைச்சதை விட 10 மடங்கு அதிகமான உழைப்பை போட்டனாலதான் அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். நீங்க பாக்குற ஒவ்வொரு சீனையும் அவர் 10 முறை 20 முறை இதற்கு முன்னாடி ரிஹர்சல் பார்த்தனாலதான் அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு வீரர் எடுத்துக்கோங்க, அவர் சாதாரண உழைப்பை போட்டனாலதான் இந்த இடத்துல இருக்காரான்னு யோசிங்க. நீங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு 10 மடங்கு அதிகமான பயிற்சிகளை அவர் எடுத்திருக்காரு, 10 மடங்கு அதிகமான உழைப்பை அவர் போட்டிருக்காரு. அதனாலதான் இன்னைக்கு எல்லாத்துக்கும் பிடிச்ச விளையாட்டு வீரர் அவர் மாறி இருக்காரு. இப்படி உங்களுக்கு பிடிச்ச யாரை வேணா எடுத்துக்கோங்க, கண்டிப்பா அவங்க எல்லாம் ஏதோ அதிர்ஷ்டத்தினாலேயோ இல்லை ஏதோ வாய்ப்பு கிடைச்சனால மட்டுமே இவ்வளோ பெரிய இடத்துக்கு வரல, மற்ற எல்லாத்தையும் விட 10 மடங்கு அதிகமான உழைப்பை போட்டனால மட்டும்தான் அவங்க இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதே மாதிரி நமக்கு நல்லா தெரிஞ்ச முயல் ஆமை கதையையே ஆசிரியர் இந்த புத்தகத்துல ரொம்ப வித்தியாசமா சொல்லியிருக்காருங்க. முயல் என்ன பண்ணும், ஆரம்பத்திலேயே அதிவேகமா 10 மடங்கு வேகமா ஓடும், ஆனா அப்புறமா சோர்ந்து போய் தூங்க ஆரம்பிச்சிடும். ஆனா ஆமையை பாருங்க, அது மெதுவா போனாலும் கன்சிஸ்டன்சியா நிதானமா போய் வெற்றி அடைஞ்சிடும். அதனால கன்சிஸ்டன்சி தான் முக்கியம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. கன்சிஸ்டன்சி முக்கியம்தான், ஆனா அதே மாதிரி வேகமும் முக்கியம்.
உங்ககிட்ட முயல் போல 10 மடங்கு வேகமும் ஆமை போல தொடர்ந்து ஒலிக்கிற கன்சிஸ்டன்சி இருந்தா தான் இன்னைக்கு காலகட்டத்தில் உங்களால வெற்றி அடையவே முடியும். அப்படி முயலோட வேகமும் ஆமையோட கன்சிஸ்டன்சி உங்ககிட்ட இருந்தா உங்களுடைய வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது. அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வகை மனிதர்களையுமே வெறும் 4 பாக்ஸ்க்குள்ள அடைச்சிடலாம்னு ஆத்தர் சொல்றாருங்க. அதாவது மொத்தமே இந்த உலகத்துல 4 வகை மனிதர்கள் தான் இருக்காங்களாம். ஃபர்ஸ்ட் வகை மனிதர்கள் டூ நத்திங், ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க, சும்மாவே இருப்பாங்க. சும்மா அடுத்தவங்களை கிண்டல் பண்ணிக்கிட்டு, அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டு, அடுத்தவங்களை பத்தி பொருளி பேசிக்கிட்டே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அடுத்தது ரெண்டாவது வகை மனிதர்கள் ரீட்ரீட் மனிதர்கள். இவங்க கொஞ்சம் முயற்சி பண்ணுவாங்க, ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க, ஆனா ஏதாச்சும் பிரச்சனை வந்துருச்சுன்னா உடனே பின்வாங்கிடுவாங்க, அதுக்கப்புறம் ட்ரை பண்ணவே மாட்டாங்க. நம்ம கேட்டாலும் நான் தான் 1-2 முயற்சி பண்ணேன்ல, அது நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு அந்த 1-2 பண்ண முயற்சிகளே சொல்லி 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 காலத்தை ஓட்டுவாங்க. அடுத்தது மூன்றாவது வகை மனிதர்கள் ஆவரேஜ் பீப்புள். கொஞ்சம் முயற்சி பண்ணுவாங்க, அதில் 1 வெற்றியும் அடைஞ்சிருவாங்க. அந்த ஒரே ஒரு வெற்றியை வச்சுக்கிட்டே ஒரு ஆவரேஜான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆவரேஜ் ஆமை மனிதர்கள். அடுத்து 4 டேக் மாசிவ் ஆக்ஷன் பீப்புள், அதாவது 10 உழைப்பை போடக்கூடிய மனிதர்கள். உதாரணத்துக்கு இப்போ ஏர்டெல் ஓனர் சுனில் மிட்டல் அவர்களை எடுத்துக்கோங்க. அவர் ஆரம்ப காலகட்டத்தில் வெறும் சைக்கிள் உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய வேலையை தாங்க பார்த்துட்டு இருந்தாரு. அதன் பிறகு 10 உழைப்பை போட்டு இன்னைக்கு ஏர்டெல் என்ற மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இந்தியாவின் மிகப்பெரிய 10th பணக்காரராக மாறியிருக்காரு. ரெண்டாவது ராம்ராஜ் நிறுவனத்தினுடைய ஓனர் நாகராஜ் அவர்களை எடுத்துக்கோங்க. இவரும் எல்லாரையும் போல சாதாரணமா தெரு தெருவா வேஷ்டி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு. அதன் பிறகு நெசவாளிகள் வாழ்க்கையில ஏதாவது மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு அவங்களுக்காக உழைக்க ஆரம்பிச்சு அவங்களுக்காக 10 உழைப்பை போட்டு இன்னைக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய வேஷ்டி நிறுவனமா ராம்ராஜ் நிறுவனத்தை மாத்திருக்காரு. அடுத்தது 3rd மில்கி மிஸ்ட் ஓனர் சதீஷ்குமார் அவர்கள் எடுத்துக்கோங்க. மாதம் 30,000 நஷ்டமாயிட்டு இருந்த பால் வியாபாரத்தை அவங்க அப்பாட்ட இருந்து எடுத்து நடத்த ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய பன்னீர் தொழிற்சாலையை உருவாக்கியிருக்காரு. தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, தென்னிந்தியாவில் மட்டும் இல்ல, இந்தியாவிலேயே மிகப்பெரிய பன்னீர் உற்பத்தியாளர் இவர் தான். இதற்கு காரணம் 10 உழைப்பு. இப்படி எத்தனையோ சாதாரண மனிதர்கள் மிகப்பெரிய அளவுக்கு முன்னேறினதுக்கு மிக முக்கிய காரணம் அவங்க மற்றவங்களை விட 10 உழைப்பை போட்டது மட்டும்தான். நீங்க இந்த 4 வகை மனிதர்கள்ல எந்த வகைன்னு யோசிங்க. நீங்க இப்ப எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இப்போ நீங்க டெய்லி உழைக்கிறத விட 10 உழைப்பை போட தயாரா இருந்தீங்க அப்படின்னா உங்களாலையும் இவங்களை போல மிகப்பெரிய வெற்றிகளை கண்டிப்பா அடைய முடியும். அப்படி 10 இலக்கு நிர்ணயித்து 10 உழைச்சிட்டு இருக்கும் போது ஒரு சோர்வு தட்டும். அப்போ இந்த மாதிரி ஏர்டெல் ஓனரோட ஹிஸ்டரி, மில்கி மிஸ்ட் வெற்றி கதை, ராம்ராஜ் காட்டன் சக்சஸ் ஸ்டோரி, இந்த மாதிரி இன்னும் 10 உழைப்பி போட்டவங்களோட ஸ்டோரி எல்லாம் நம்ம எண்ணுவதெல்லாம் உயர்வு ஆப்ல இருக்கு. அவங்க எல்லாம் எப்படி 10 உழைப்பி போட்டு வெற்றி அடைஞ்சாங்கன்னு கேட்டுக்கிட்டே முயல் வேகத்துல ஓட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களாலையும் அவங்களை போல மிகப்பெரிய வெற்றிகளை அடைய முடியும். இந்த மாதிரி வெற்றி கதைகள் மட்டும் இல்ல, பல நல்ல புத்தகங்களுடைய கருத்துக்கள், நிறைய திங்க் டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் இதெல்லாம் கூட நம்ம ஆப்ல இருக்கு. ஸோ நம்ம அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க, அப்பதான் அது எவ்வளவு யூஸ்ஃபுல்னு உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி 10 உழைப்பை போட்டு நீங்களும் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். ட்ரீம் பிக், அச்சீவ் பிக், என்னவெல்லாம் உயர்வு.